இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ விவாஸ், கொரோனாவுடைய 3'வது அலைக்கு உரிய அறிகுறிகள் என்னென்ன, மேலும் இந்த 3'வது அலையானது எந்த மாவட்டத்துக்கு அதிகமாக பரவ சான்ஸ் ஆனது அதிகமாக உள்ளது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது கொரோனா வைரஸ் 3'வது அலையை கட்டுப்படுத்த இப்போதே கொங்கு மண்டலம் தயாராகிவிட்டது. அதற்கான முன்னெடுப்புகளிலும் மும்மரமாக இறங்கி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொரோனாவின் பிடியில் கொங்கு மண்டலம் சிக்கிக்கொண்டது. வழக்கமாக சென்னை தான் வைரஸ் பாதிப்பில் முன்னிலையில் இருக்கும். ஆனால் இந்த முறை சென்னையை கோவை முந்திவிட்டது. கோவையை காப்பாற்றுங்கள் என்று வானதி சீனிவாசன் டெல்லி வரை பிரச்சனையை கொண்டு போனார். இதற்கு பிறகுதான் முதல்வர் ஸ்டாலின் கோவைக்கு 2 முறை சென்று நேரடியாகவே ஆய்வுகளை மேற்கொண்டும் வந்தார். சுகாதாரத்துறையும் வீரியத்துடன் முழு மூச்சாக செயல்பட்டது. மக்களும் அரசின் விதிகளை ஏற்று நடத்தினர். இதையடுத்து தான் தொற்று கொங்கு மண்டலத்தில் மெல்ல மெல்ல குறைந்தது. எத்தனையோ முறை லாக்டவுன்களில் தளர்வுகளை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்தாலுமே கொங்குவின் சில மாவட்டங்களில் மட்டும் தளர்வுகளை அமல்படுத்தவில்லை. அது தற்போது நல்ல பலனை தந்து வருகிறது. தொற்று பாதிப்பு ஒரு பக்கம் குறைந்து வந்தாலுமே தடுப்பூசிகளை செலுத்தக்கூடிய பணியும் விறுவிறுவென நடந்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் குறைந்தது ஒரு நாளைக்கு 200 கொரோனா கேஸ்கள் பதிவாகி வருகிறது. ஆனால் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது 232,000 கடந்துவிட்டது. அதே போலதான் கோவை அரசு மற்றும் தனியார் ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி சென்று வருகின்றனர். மாவட்டத்தில் இதுவரை தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையானது 220,000 நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. எனினுமே 3'வது அலை பரவல் கோவையை அதிகம் தாக்கும் வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஏனென்றால் கோவையில் மக்களுக்கு கொரோனா எதிர்ப்பு சக்தி வெறும் 43% உள்ளதால 3'வது அலையால் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், தொற்று பாதிப்பு எதிர்கொள்ள மருத்துவத்துறையினர் மட்டுமல்லாமல் மக்களும் தயாராக இருக்க வேண்டும், அதுவும் அடுத்த 1 மாதத்துக்குள் 3'வது அலை வர வாய்ப்புள்ளது என்றும் அதிகாரிகள் அலர்ட் செய்து உள்ளனர். ஈரோட்டை பொறுத்தவரைக்கும் கொரோனா 3'வது அலையை கட்டுப்படுத்த வீடு வீடாக சென்று கண்காணிக்கும் பணியானது மறுபடியும் ஆரம்பமாகி உள்ளது. காரணம், ஈரோடு மாவட்டத்தில் தான் 2'வது அலை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. உயிரிழப்பு கூட இந்த மாவட்டத்தில் தான் அதிகமாக இருந்தது. அதனால மக்கள் அச்சத்திலேயே இருந்தனர். அதிலும் அந்த நேரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை சமாளிப்பது பெரும் சவாலாகவே இருந்து வந்தது. இப்போது மாநகராட்சி சார்பில் 300 அதிகாரிகள், 1200 தன்னார்வலர்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவு உள்ளதா என ஆய்வு நடத்தி கொரோனா டெஸ்ட் செய்து வருகிறார்கள். அதே போலதான் நீலகிரியை பொறுத்தவரைக்கும் தொற்று பாதிப்பு குறைந்தே காணப்படுகிறது. ஆனால் இந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று வருவதால் தொற்று ஏற்படும் சூழலானது நிலவுகிறது. அதே சமயம் ஒரு பக்கம் கேரளா, இன்னொரு பக்கம் கர்நாடகா என்ற 3 மாவட்டத்திற்கு நடுவில் இந்த மலை மாவட்டம் உள்ளதால் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி உள்ளது. எந்த மாநிலத்தில் இருந்து ஊட்டிக்கு யார் வந்தாலும் சரி, அவர்கள் 2 டோஸ் செலுத்தி இருக்க வேண்டும். கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும் என்று கலெக்டர் திவ்யா கரராக உத்தரவு போட்டுள்ளார். ஆக மொத்தம் 3'வது அலை பரவி விடாதவாறு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாகி உள்ளது கொங்கு மண்டலத்தில். மேலும் இந்த உருமாற்றமடைந்த கொரோனாவுடைய 3'வது அலையின் அறிகுறிகள் என்னென்ன, இந்த அறிகுறிகள் இருந்தால் அதை நாம் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பார்க்கலாம். நாடு முழுவதுமே கொரோனா 2'வது அலையின் தாக்கமே முடியாத நிலையில் கொரோனா 3'வது அலையின் பாதிப்பு பற்றி பலருமே பேச ஆரம்பித்து விட்டனர். இதுதான் உண்மையான ஒரு நிலவரமாகும். டெல்டா கொரோனா வைரஸ் தாக்கியவர்களுக்கு காய்ச்சல் இருமல் வர வாய்ப்பு இல்லை என்று, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மூட்டுக்களில் வலி, தலைவலி, முதுகுவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட வாய்ப்பு உள்ளதாகவும் மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருக்கின்றனர். கொரோனா டெல்டா வைரஸ் அதிக வீரிய கொண்டதாக இருக்கு என்று கூறியுள்ள மருத்துவர்கள் இது நேரடியாக நுரையீரலை பாதித்து நிமோனியாவை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளனர். சாதாரண பரிசோதனைகள் மூலமாக கொரோனா நெகட்டிவ் என்றுதான் தெரிய வரும் என்றும், ஸ்கேன் எக்ஸ்ரே பரிசோதனை மூலம் மட்டுமே நுரையீரல் பாதிப்பை கண்டுபிடிக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்து உள்ளனர். இது சற்று நமக்கு வேதனை தரக்கூடியதாகவே அமைந்துள்ளது. வேகமாக பரவக்கூடிய வைரஸ் நிமோனியாவால் ஏற்படும் சுவாச கோளாறை ஏற்படுத்தும், கடுமையான மூச்சு திணறலை ஏற்படுத்தும் எனவும் மருத்துவர்கள்
மருத்துவர்கள் கூறியுள்ளனர். கொரோனா 2வது அலை பாதிப்பின் போது மொத்தம் 5% குழந்தைகள் பாதிக்கப்பட்டனர். கொரோனா 3வது அலை குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. எய்ட்ஸ் இயக்குனர் டாக்டர் ரன்தீப் குலேரியா, COVID-19 மூன்றாவது அலைகளின் போது குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என தெரிவித்துள்ளார். குழந்தைகள் தொற்று நோயால் பாதிக்கப்படுகின்றனர் என்பது உண்மைதான். ஆனால் COVID-19 மூன்றாவது அலை பெரும்பாலும் குழந்தைகளை பாதிக்க வாய்ப்பு இல்லை என்று இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் தெரிவித்து இருந்தனர். கொரோனா பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க அதிக நெரிசலான இடங்களுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இரட்டை மாஸ்க்குகளை பயன்படுத்த வேண்டும். அடிக்கடி சானிடைசர் கொண்டு கைகளை கழுவ வேண்டும். இரும்பும் போதும் தும்பும் போதும் முகத்தை மூடிக்கொள்ளவும். நெருக்கமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். 3வது அலையானது முதல் 2வது அலை அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூட மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தி உள்ளனர். அதாவது மற்ற 2 அலைகளை காட்டிலும் இந்த 3வது அலையானது சற்று வீரியமிக்கதாக இருக்கக்கூடும் என்றே தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக உள்ளவர்களுக்கு 3வது டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டாளர்கள் அறிவித்து உள்ளனர். உலகம் முழுவதுமே தொற்று பரவியுள்ள நிலையில ஒவ்வொரு அலை பரவலாக மெல்ல வந்து கொண்டே இருக்கிறது. கொரோனா வைரஸ் முதல் அலையை விட இந்த 2வது அலையின் தீவிரம் வீரியமானதாக இருந்தது. அதனால்தான் லட்சக்கணக்கானோரையும் அது காவு வாங்கியது. இதனைத் தொடர்ந்து பல நாடுகளில் 3வது அலை பரவி வருகிறது. இந்த நேரத்தில் 4வது அலையும் வந்துவிடும் என்றும் விஞ்ஞானிகள் அலர்ட் செய்து பீதியை கிளப்பிக்கொண்டு இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து உருமாறிக்கொண்டே இருக்கிறது. டெல்டா வைரஸ், டெல்டா பிளஸ், ஆல்ஃபா என இதன் உருமாற்றம் அதிகரிக்கிறது. இதில் டெல்டா வைரஸ் தான் 2வது அலை பரவலுக்கு முக்கிய காரணியாக இருந்து இருக்கிறது. இதற்கான மருந்தை உலக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்போதைக்கு தடுப்பூசி மட்டுமே நமக்கு உள்ள ஒரே ஆறுதலாக உள்ளது. அதனால உலக நாடுகள் தங்களுடைய மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். பொதுமக்களும் நிலைமையை உணர்ந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வந்து கொண்டே இருக்கிறார்கள். சில நாடுகளில் ஒரு டோஸ் தடுப்பூசியை முழுதாக போட்டு முடித்து விட்டனர். மேலும் சில நாடுகளில் 2 டோஸ் தடுப்பூசி முழுமையாக போட்டு முடித்து விட்டனர். மேலும் சில நாடுகளில் 2 டோஸ்களையுமே முடித்துவிட்டு 3வது தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டு உள்ளனர். மேலும் ஏழை நாடுகளில் பெரும்பாலான மக்களுக்கு தடுப்பூசியின் ஒரு டோஸ் கூட போடப்படவில்லை என்பதால இந்த 3வது டோஸ் செலுத்துவதில் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை. பூஸ்டர் டோஸ் செலுத்துவதை நிறுத்தினால் ஒவ்வொரு நாட்டின் மக்கள் தொகையில குறைந்தபட்சம் 10% பேர் தடுப்பூசி போடுவதற்கு அது உதவும் என்று உலக சுகாதார அமைப்பானது கருதுகிறது. ஆனால் கீவின் இந்த கோரிக்கையை ஜெர்மனியும் பிரான்சும் ஏற்கனவே நிராகரித்துவிட்டன. செப்டம்பர் மாதம் முதல் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நோயாளிகள், முதியவர்கள் மற்றும் முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு பூஸ்டர் டோஸ்களை செலுத்த விரும்புகிறோம் என்று ஜெர்மனியும் அறிவித்து விட்டன. இப்படிப்பட்ட சூழலில் தான் குறைவான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு 3வது டோஸை செலுத்துவதற்கு அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டாளர்கள் அனுமதித்து உள்ளனர். எனவே நீங்கள் எல்லாம் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டீங்களா அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு பயனுள்ள தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.